உங்கள் தின சேவல். கீர்த்தி சுரேஷ் கூட நைட்ல அனிருத் அடிச்ச லூட்டி வெளியான பரபரப்பு தகவல் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட தினசேவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம எஃபி பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இளம் வயசுல ரொம்பவே குறுகிய காலத்துல சினிமாவில் ரொம்ப பெரிய உயரத்தை தொட்டவர் இசையமைப்பாளர் அனிருத். இசையமைப்பாளராக அறிமுகமான முதல் படம் 3 படுதோல்வியை அடைஞ்சாலுமே அந்த படத்துல இடம்பெற்ற பாடல்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. முதல் படத்திலேயே வைதஸ் கொலவரி பாடல் மூலமா உலக புகழ் பெற்றார் அனிருத். அடுத்து குறுகிய காலத்துல ரஜினி, விஜய், அஜித் மாதிரியான முன்னணி நடிகர்கள் படத்துக்கு இசையமைக்கக்கூடிய வாய்ப்பை வாங்கினாரு அனிருத். அதே மாதிரி தொடர்ந்து ஏதாவது ஒரு சர்ச்சையில அனிருத் சிக்கிக்கிட்டே வராரு. நடிகை ஆண்ட்ரியா கூட தனிமையில நெருக்கமா இருக்கக்கூடிய அனிருத் புகைப்படம் வெளியாகி ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. ரெண்டு பேருமே காதலிச்சதாகவும் ஆண்ட்ரியாவை விட அனிருத்துக்கு வயசு கம்மி அப்படிங்கிறதுனால இந்த காதல் தோல்வியை தழுவிட்டதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம நடிகர் சிம்பு கூட சேர்ந்து பீப் சாங் வெளியிட்டு ரொம்ப பெரிய சிக்கல்ல சிக்கினாரு அனிருத். நடிகர் சிம்பு கூட இணைஞ்சு பீப் சாங் பிரச்சனையில சிக்கினப்போ இது ரஜினிகாந்தோட உறவினர் அனிருத் அப்படிங்கிற ரொம்ப பெரிய தலைகுனிவை ரஜினிகாந்துக்கு ஏற்படுத்துச்சு. அதனால ஏற்கனவே அனிருத் மகள் ஐஸ்வர்யா தனுஷ் இடையில இருந்துட்டு வந்த பிரச்சனை, அதை தொடர்ந்து பீப் சாங் பிரச்சனை அப்படின்னு அனிருத் மேல ரொம்ப கடுமையான கோபத்துல இருந்துட்டு வந்தாரு ரஜினிகாந்த். இனிமே அனிருத் கூட எந்த விதமான தொடர்புலையும் இருக்கக்கூடாது அப்படின்னு குடும்ப உறுப்பினர்களுக்கு உத்தரவும் போட்டாரு ரஜினிகாந்த். அது மட்டும் இல்லாம போயஸ் கார்டன் வீட்டு பக்கமே அனிருத் வரக்கூடாது அப்படின்னு ரஜினிகாந்த் தெரிவிச்சதாகவும் சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா கொஞ்ச வருஷங்கள்ல அனிருத் மீதான கோபம் ரஜினிகாந்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் குறைய குடும்பத்தினர் மெல்ல அனிருத்த மறுபடியும் வீட்டுக்குள்ள இழுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ரஜினி நடிப்புல வெளியான தர்பார், பேட்டை படங்களுக்கு அனிருத் இசையமைச்சாரு. இருந்தாலும் அனிருத் மேல ரஜினிக்கு இருந்த கோபம் குறையவே இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம கணவர் தனுஷை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய ஐஸ்வர்யா மறுபடியும் இயக்குனர் அவதாரம் எடுத்திருக்காங்க. தமிழ்ல ஐஸ்வர்யா இயக்கக்கூடிய புதிய படத்துக்கு அனிருத் இசையமைக்க இருக்கிறதாவும் தகவல் வெளியாயிருக்கு. ரஜினிகாந்தோட ரெண்டு மகள்கள் கூடயுமே நெருக்கமா பழகிட்டு வரவர் அனிருத். இந்த வகையில சமீபத்தில் ரஜினிகாந்தோட ரெண்டாவது பொண்ணு சௌந்தர்யாவை சந்திச்சு அனிருத் ரொம்ப நேரம் பேசியிருக்காரு. அப்போ அக்கா ஐஸ்வர்யா மாதிரி சௌந்தர்யாவும் மறுபடியும் இயக்குனராக அவதாரம் எடுக்கணும் அப்படின்னு சௌந்தர்யாவுக்கு ஆசையை தூண்டி விட்டுருக்காரு அனிருத். இதுக்கப்புறம் அக்கா மாதிரி தானும் படம் இயக்க இருக்கிறதாவும் அதுக்கான கதையை தயார் செய்யக்கூடிய பணியில ஈடுபட இருக்கிறதாவும் குடும்பத்துல சொல்ல, இதுக்கு கணவன் விசாகன் தரப்புல இருந்து கடுமையான எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. இதனால சௌந்தர்யா விசாகன் ரெண்டு பேருக்கும் இடையில கருத்து வேறுபாடு காரணமா அடிக்கடி சின்ன சின்ன சண்டை ஏற்படுதாவும் சொல்லப்படுது. ரெண்டாவது மகள் சௌந்தர்யா குடும்பத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு மன நிம்மதி இல்லாம வேதனையில இருக்காரு ரஜினிகாந்த் அப்படின்னு, இந்த பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் அனிருத்தோட தூண்டுதல் தான் அப்படின்னு சொல்லப்படுது. பெரும்பாலும் இசையமைப்பாளர்கள் காதல் கிசு கிசுவில சிக்கவே மாட்டாங்க. படத்தோட இயக்குனர் மற்றும் நடிகர்கள் கூட நல்ல உறவுகளை தொடரக்கூடிய இசையமைப்பாளர்கள் நடிகைகள் கூட நெருக்கம் காட்டுறது கிடையாது. ஆனா இதுல அனிருத் கொஞ்சம் மாறுபட்டவர். நடிகைகள் கூட நெருங்கி பழகக்கூடியவர் அனிருத். அது மட்டும் இல்லாம சினிமா நடிகைகளோட நைட் பார்ட்டியில கலந்துக்கிறது, அவங்களோட ஊர் சுத்துறது அப்படின்னு அனிருத் தனுஷ் பாணியில நடிகைகள் கூட நெருக்கமா இருக்கக்கூடியவர். இந்த நிலையில இப்போ சினிமா வட்டாரத்துல அனிருத் மற்றும் கீர்த்தி சுரேஷ் ரெண்டு பேர் பத்தின பேச்சுதான் பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. சமீப காலமா கீர்த்தி சுரேஷ் கூட நெருக்கமா இருக்கக்கூடிய அனிருத் அடிக்கடி ரெண்டு பேருமே ஒன்னா நைட் பார்ட்டிகள்ல கலந்துக்கிறதாவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம நைட் பார்ட்டிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய இவங்க ரொம்பவே நெருக்கமாகவும் செம லூட்டி அடிக்கிறதாவும், மேலும் பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு பேருமே ஒன்னா பொறுப்பட்டு போறதாவும் சொல்லப்படுது. தொடர்ந்து அனிருத், கீர்த்தி, சுரேஷ் ரெண்டு பேர் பத்தியுமே அடிக்கடி ஒன்னா சுத்திட்டு வர்றது, ரெண்டு பேரும் காதலிக்கிறதாவும், சீக்கிரமே இவங்க கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய இருக்கிறதாவும் கூட கடந்த ரெண்டு நாட்களா பரபரப்பா சினிமா வட்டாரத்துல பேசப்பட்டு வருது. இந்த நிலையில அனிருத் மற்றும் கீர்த்தி சுரேஷ் தரப்புல இருந்து இது பத்தி எந்த ஒரு பதிலுமே இல்லை. இந்த நிலையில இவங்க ரெண்டு பேருமே நண்பர்களா தான் பழகிட்டு வராங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நெருக்கமான நட்பு மட்டும்தான் இருக்குது அப்படின்னும், இவங்க காதலர்கள் கிடையாது அப்படின்னும் சொல்லப்பட்டு வருது.